स्टूडेंट्स वेलकम टू मैथ्स विद मातेश नाम இன்னைக்கு 9th मैथ्स கனமொழி எடுத்துக்காட்டு 1.18 ல இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் கணக்குல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா வெண்படம் வரைந்து பின்வரும் கண செயல்களை வெண்படத்தில் குறிக்கவும் அப்படினு சொல்லி மூன்று ரோம் லெட்டர்ல கணக்கு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்ல a டாஷ் செகண்ட் ரோம் லெட்டர்ல a மைனஸ் b த ஹோல் டாஷ் மூன்றாவது ரோம் லெட்டர்ல a யூனியன் b த ஹோல் டாஷ் நமக்கு அந்த டயகிராம் அந்த என்ன கண்டுபிடிக்கணுமோ அத பார்த்த உடனே நமக்கு எத்தனை டயகிராம் வரும்ங்கறத நாம கணச்சிரலாம் a'னா நமக்கு ஒரே டயகிராம்ல நம்மால வரைய முடியும் a'ங்கற கணத்துல இருக்கிற உறுப்புகள் தவிர அனைத்து கணத்தில் உள்ள மற்ற உறுப்புகள் அனைத்தையும் மார்க் பண்ணிட்டோம்னா அதுதான் a'. அதே மாதிரி a-b the whole dashனா ஃபர்ஸ்ட் அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற a-b க்கு ஒரு டயகிராம் வரையணும் அதுக்கு அப்புறம் a-b the whole dash க்கு ஒரு டயகிராம் சோ ரெண்டு டயகிராம் வரும் a-b the whole dashனா फर्स्ट इधर नमक कैलकुलेट पन्नी इतना इंद डैश अ कैलकुलेट पना मुड़ियो, सो रेंड डायग्राम बरम, आधे मध्य ये यूनियन बी द होल डैश को नमक के रेंड डायग्राम बरम, ये ना ब्रैकेट क्लर करे ये यूनियन बी ए कंडोपड़ी करे देखो फर्स्ट उरे डायग्राम बरेनो, आधे के डैश ऐड करे माधुरी आठ तो उरे डायग्राम बरेनो, अप्पा ये यूनियन बी को न अंद डैश को न रेंड डायग्राम नमक वरों नमक तरन जिकला, इप्पा ये डैश अब दीना फर्स्ट अनैत गणम ए बी அப்படினு சொல்லி கணங்களை மார்க் பண்ணிக்கலாம் ஏ டாஷ் அப்படினா என்ன அப்படினா ஏங்கற கணத்துல இருக்கிற உறுப்புகள் தவிர அனைத்து கணத்தில் உள்ள மற்ற உறுப்புகள் அதாவது ஏ டாஷ்னா நமக்கு என்னன்னு தெரியும் அனைத்து கணம் மைனஸ் ஏ அனைத்து கணத்துல இருக்கிற அனைத்து கணம்னா இது எல்லாமே சேர்ந்தது அதுல இருந்து இந்த ஏ மட்டும் மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற உறுப்புகளை எல்லாம் மார்க் பண்ணோம்னா அதுதான் ஏ டாஷ்ல வந்து நமக்கு வரும் நீங்க எல்லாம் ஸ்கேல் வச்சு நீட்டா மார்க் பண்ணிக்கோங்க ஏங்கற கணத்துல இருக்கிற உறுப்புகள் தவிர ஏங்கற கணத்துல உள்ள உறுப்புகள் தவிர அனைத்து கணத்தில் உள்ள மற்ற உறுப்புகள் அனைத்தையும் மார்க் பண்ணோம்னா அதுதான் ஏ டாஷ் இப்போ வந்து a-b the whole dash கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் a-b க்கு ஒரு டயகிராம் நாம வரையிட்டு அதுக்கு அப்புறம் a-b the whole dash க்கு ஒரு டயகிராம் வரையலாம் ए माइनस बी ना इन्ना अभी ना फर्स्ट इधर आने इत गणम इध ए इध बी अभी ना ए इंग्रज गणत ले रखे इरंदे बी ले रखे उरुप गले लांग कल्ड चिट्टे मीडी रखे ए उरुप गल अदि दा ए माइनस बी अदादी ए ले रंदे बी ले रखे उरुप गला कल्ड चिट्टे मीडी रखे ए उरुप गला मार्क पन्नो ना अदि दा ए डा ए माइनस बी ஏங்கற கணத்துல இருந்து bல இருக்கிற உறுப்புகளை எல்லாம் மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஏ உறுப்புகளை மார்க் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா a-b the whole dash இப்போ வந்து நாம a'னா என்ன செஞ்சோம் அனைத்து கணத்துல இருந்து a-ய கழிச்சோம் அப்ப a-b the whole dashனா அனைத்து கணத்துல இருந்து a-b-ய கழிச்சோம் அப்படினு சொன்னா a'னா என்ன பண்ணோம் அனைத்து கணத்துல இருந்து a-ய கழிச்சோம் அதே மாதிரி a-b the whole dashனா அனைத்து கணத்துல இருந்து a-b-ய கழிச்சிட்டு மீதி இருக்கிற அனைத்து கண உறுப்புகளை நாம மார்க் பண்ணனும் அப்ப இது அனைத்து கணம் இது a-b-ஆ இருந்ததுனா a-b-ங்கற இந்த பகுதி போக அனைத்து கணத்துல இருக்கிற மீதி உறுப்புகள் இது எல்லாம் சேர்ந்ததுதான் a-b the whole dash இந்த ஒரு பகுதி மட்டும் வராது மீதி எல்லா பகுதிகளும் வரும் சோ நாம அந்த மீதி இருக்கிற எல்லா பகுதிகளையும் இங்க நாம மார்க் பண்ணனும் இதுவும் நமக்கு வரும் எந்த பகுதி மட்டும் நமக்கு வராதுன்னா a-b-ங்கற இதுல இருக்கிற அந்த பகுதி மட்டும் இங்க வராது நமக்கு இந்த பகுதி மட்டும் இங்க வராது மீதி எல்லாத்தையும் நாம மார்க் பண்ணனும் அதுதான் a-b the whole dash-ஆ நமக்கு இருக்க முடியும் இப்போ நாம a union b the whole dash-க்கு வெண்படம் வரையலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் a யூனியன் b க்கு ஒரு டயகிராம் வரையணும் அதுக்கு அப்புறம் a யூனியன் b த ஹோல் டாஷ் டாஷ்க்கு ஒரு டயகிராம் சோ ஃபர்ஸ்ட் இது வந்து அனைத்து கணம் இது a இது b a யூனியன் b னா நமக்கு தெரியும் a-ங்கற கணத்தையும் b-ங்கற கணத்தையும் சேர்த்து எழுதணும் அப்ப நமக்கு எந்த பகுதி கிடைக்கும் a-ஐயும் b-ஐயும் சேர்த்து ஃபுல்லா நாம மார்க் பண்ணிக்கலாம் அதுதான் நமக்கு a யூனியன் b ஆ இருக்கும் சேர்த்து எழுதுறதனால சேர்த்து நாம मार्क पन्द्रो इधर ना नमक के ए यूनियन बी के कड़े क्यों इप्पो नमक के कैलकुलेट पना सुलीर कर दिए ना अब डीन बातो ना
A union B the whole dash. So நம்ம dash னால என்ன பண்ணுவோம் a dash னா அனைத்து கணம் minus a னு போட்டோம் அதே மாதிரி a union b the whole dash னா அனைத்து கணம் minus a union b அனைத்து கணத்துல இருந்து அனைத்து கணத்துல இருந்து a union b ல கிடைச்சிருக்கிற இந்த பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற பகுதிகள் அனைத்து கணத்துல இருக்கிற a union b இந்த பகுதி தவிர அனைத்து கணத்துல இருக்க மீதி பகுதிகள்னா இந்த பகுதிகள் தான் வரும் சோ அத மட்டும் நாம மார்க் பண்ணோம்னா அதுதான் நமக்கு a union b the whole dash ஆ இருக்க முடியும் இதுதான் நமக்கு a union b the whole dash a union b பகுதி வந்து இந்த இது நமக்கு கிடைக்கும் அது போக மீதி இருக்கிற அனைத்து உறுப்பு அனைத்து கண உறுப்புகளை மார்க் பண்ணோம்னா அதுதான் a union b the whole dash